हाई स्टूडेंट्स 10th मैथ्स चैप्टर 5 कोऑर्डिनेट ज्योमेट्री यूनिट एक्सरसाइज 5 क्वेश्चन नंबर 9 फाइंड द इक्वेशन ऑफ द लाइन पासिंग थ्रू द पॉइंट ऑफ इंटरसेक्शन ऑफ द लाइंस 4x + 7y - 3 = 0 and 2x - 3y + 1 = 0 அதாவது நமக்கு தேவையான லைன் ஆனது இந்த லைன் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாவும் அண்ட் ஹேஸ் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஆன் த ஆக்சஸ் அப்போ இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருக்கனால நமக்கு லைனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் தெரியணும் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஸோ இன்டர்செப்ட் ஃபார்மில் நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் y by b equal to 1. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே நம்ம இந்த லைன் ஆனது எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக போகுது ஸோ நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கிவன் லைன்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ நம்ம கொடுத்துருக்குற லைன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து 4x plus 7y minus 3 equal to 0 இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து 2x மைனஸ் 3y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கலாம் என்ன இருக்குது 4x ப்ளஸ் 7y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிக்குவோம் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4x மைனஸ் 3 × 2 6y ப்ளஸ் 1 × 2 2 ஈக்குவல் டு 0 ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம் 7y ப்ளஸ் 6y என்ன ஆயிரும்னா 13y ஆயிரும் மைனஸ் 3 மைனஸ் 2 சேர்ந்தால் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஸோ 13y ஈக்குவல் டு என்ன ஆயிரும் 5 தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 5/13 ஸோ நமக்கு ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா 5/13 கிடைக்குது இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஒய் ஈக்குவல் டு 5/13 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 4x ப்ளஸ் 7y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ 4x ப்ளஸ் 7 × y எவ்வளோனா 5/13 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ 4x ப்ளஸ் 7 × 5 = 35 / 13 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஸோ 4x ப்ளஸ் இது ரெண்டுக்கும் எல்சியம் என்ன ஆயிரும் 13 அப்போ இங்கே மேலே 35 13 × 3 39 வந்துடும் ஈக்குவல் டு 0 இப்போ அடுத்த ஸ்டெப்பு 35 மைனஸ் 39 பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் இருக்குது அப்போ இங்கே வந்து சைன் மைனஸ் வந்துடும் 39 35 போயிடுச்சுன்னா 4/13 ஈக்குவல் டு 0 தேர்ஃபோர் 4x ஈக்குவல் டு 4/13 அப்போ ரெண்டு சைடும் 4-ஐ கேன்சல் பண்ணிட்டா நியூமரேட்டரில் 1 வந்துடும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1/13 ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒய் என்ன கிடைச்சிது 5/13 எக்ஸ் வந்து 1/13 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சாச்சு இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸோ நமக்கு ரெக்குயர்ட் லைன் ஆனது இந்த பாயிண்ட் வழியாக தான் போகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ 1 பாசஸ் த்ரூ எக்ஸ் வந்து எவ்வளோ 1/13 ஒய் வந்து 5/13 அப்போ 1/13, 5/13 அப்படின்றத எழுதியாச்சு இதில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா த லைன் ஹேஸ் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஆன் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏ ஒய் இன்டர்செப்ட் வந்து பி அப்படின்னு தெரியும் ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ பி ரெண்டும் ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்னால ரெண்டையுமே நம்ம கே அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவும் கேன்னு எடுத்துக்கலாம் இதையும் கேன்னு எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டும் கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பை ஏ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 1/13 ஏ வந்து கே ப்ளஸ் ஒய் ஒய் வந்து எவ்வளோ 5/13 பை ஒய் இன்டர்செப்ட் பியும் கே தான் ஈக்குவல் டு 1 ஸோ இப்போ இதுக்கு நமக்கு காமன் எல்சியம் கே வந்துடும் மேலே வந்து
1/13 plus 5/13 equal to 1. So cross multiply panna 1/13 plus 5/13 equal to k into 1 k. So 13 வந்து LCM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து 1 plus 5 6 என்னது லைக் ஃப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ கேவோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 6/13 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நமக்கு ரெக்கவர்ட் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இன்டர்செப்ட் ஃபார்மில் x/b plus x/a plus y/b ஈக்குவல் டு 1. ஸோ இதில் x/a நம்ம கேன்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்யும் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், பியும் வந்து கேன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே கேவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் கே வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா இட் இஸ் 6/13. அப்போ x/6/13 ப்ளஸ் y/6/13 ஈக்குவல் டு 1. ஸோ அந்த 13 எங்கே போயிடும்னா மேலே போயிடும். அப்போ 13x/6 ப்ளஸ் 13y/6 ஈக்குவல் டு 1. என்னோடய எல்சிஎம் வந்து 6. அப்போ 13x ப்ளஸ் 13y/6 ஈக்குவல் டு 1. இப்போ இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 13x ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 1. 6 ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 6. அப்போ நமக்கு ரெக்கார்டு ஆன்சர் வந்து 13x ப்ளஸ் 13y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். 13x ப்ளஸ் 13y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அது நமக்கு ரெக்குவயர்ட் லைனோட இன்டர்செப்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தனால ரெண்டையும் கேன்னு எடுத்துக்கிட்டோம். அது எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் டூ லைன்ஸ். ஸோ அது ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஆன்சர் 1/13 5/13 கிடைச்சிது. அந்த பாயிண்ட்டையும் இன்டர்செப்ட் கேவையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கே வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து திரும்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிக்குது. ரெக்கார்ட் ஆன்சர் 13x ப்ளஸ் 13y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. தேங்க்யூ.